தேவகுமாரன் பாடின உன்னத பாட்டு. அப்பா, அன்று நான் உம் முத்தத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டேன். இன்றும் நான் உம் வாயின் முத்தங்களாலே வாழ்கிறேன். நீர் உம்முடைய மார்பிலே என்னை கட்டி அணைத்து கொண்ட நேசத்தால் உணர்ந்தேன். இதுவே என்னை காப்பாற்றிய அன்பு, பாதுகாக்கும் அன்பு, வாழ வைக்கும் அன்பு என்று. உமது நேசம் திராட்சை ரசத்தினால் உண்டாகும் களிப்பிலும் இன்பமானது. உம்முடைய பிரசன்னத்தின் வாசனை உம் பக்கமாக என்னை கவர்ந்து இருக்கின்றது. உமது நாமம் பூமியின் எல்லையெங்கும் துணிக்கின்றது. ஆகையால் குமாரர்களும் பக்கமாய் திரும்புகின்றார்கள். என்னை உமது வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டீர். உம் ஆவியானவரால் என்னை அபிஷேகப்படுத்தினீர். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் களி கூறுகிறேன். ஆகையால் திராட்சை ரசத்தினால் வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் வெறி கொண்டுள்ளேன். எங்கள் நினைவெல்லாம் நீரே நிறைந்துள்ளீர். நான் உம்மை விட்டு காணாமல் போனவனாக இருந்தேன். ஆனாலும் உம் பார்வையிலே உமது மகனாகவே இருந்தேன். உமது வீட்டின் கூலிக்காரர்களில் ஒருவனாக இருந்து விடலாம் என்று எண்ணினேன். ஆனாலும் நீர் என்னை உம் மகனாகவே உரிமை பாராட்டினீர். நான் ஒரு பாவி என்று என் மனசாட்சியே என்னை குற்றப்படுத்திய போது என் புத்திர சுவிகாரத்தின் அடையாளத்தையே நான் நெருங்க முடியாத அளவிற்கு மதம் என்னை அடிமையாக்கியது. அப்பா, உம்மை அனுபவபூர்வமாக அறிய உமது முதற்பேரான குமாரனும் எனது மூத்த சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவினிடம் வழி கேட்டேன். அவரே உம்மை நான் அனுபவபூர்வமாக அறிவதற்காக வழியும் சத்தியமும் ஜீவனுமானார். என் நேசகுமாரனே, நீயே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறாய். ஆவியின் கனியும் வரங்களை உடையவனாக நீ பிரகாசிக்கிறாய். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தில் உன்னை பங்குள்ளவனாக்கியுள்ளேன். உமது பந்தியாகிய திருவிருந்தில் கிறிஸ்துவுடனே கூட நான் அமர்ந்திருப்பதால் நான் என்றும் நித்திய வாழ்வை கொண்டவனாக உணர்கிறேன். எனக்குள்ளேயே நீர் வந்து தங்கியுள்ளீர். அப்பா, நீரே எனது வாழ்வின் நித்திய ஜீவன். என் நேசகுமாரனே, ராஜரீக ஆசாரியனும் ஆனவனே, கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கொப்பானவனே, அப்பா, உம் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னவென்று சொல்லுவேன். இவ்வாறாய் என் மேல் அன்பு வைத்தீரே. இந்த உன்னத உறவின் அழியாத அன்பையும் ஜீவனையும் அழியாமையையும் எனக்கு தந்து இளைப்பாறுதலில் என்னை வாழச் செய்கின்றதே.